தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு. இரண்டு காரியங்களை சொல்கிறார். விட்டு விட்டவர்கள் தேவனை பற்றி கொண்டவர்கள். விட்டு விட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை என்னுடைய முந்தின செய்தியில் பேசியிருக்கிறேன். அவரை பற்றி கொள்ளவர்களுக்கு, ஜீவ தண்ணீரை பற்றி கொள்ளவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 7:38. அவர் சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்படியானால் அந்த ஜீவ தண்ணீரை அவனுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவர் ஜீவ தண்ணீர், ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள். அப்படியானால் அவருக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் உனக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை God set his potential in you. அவருக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அவர் உங்களுக்குள்ளே வைக்கிறார். அவர் சொல்ல வார்த்தை, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஆண்டவர் தான் ஜீவ தண்ணீர். அதைத்தான் பாடுகிறோம், ஜீவ தண்ணீர் நீரே. ஆனால் அந்த ஜீவ தண்ணீரை அவர் உங்களுக்குள்ளே வைக்கிறாராம். எத்தனை பெரிய மேன்மை! அன்பு தேவ பிள்ளையே, you are not an ordinary person. நீ ஒரு சாதாரண நபர் அல்ல, நீ ஒரு ஜீவ தண்ணீர். அதைத்தான் திருமறை சொல்கிறது, இந்த நதி போகிறமிடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். உங்களை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் பிழைப்பூட்ட விரும்புகிறார். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே உங்களை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை தேவன் பிழைப்பூட்ட விரும்புகிறார். யோசித்து பாருங்களே, எங்கேயோ வாழ்ந்த எத்தனையோ தேவ மனிதர்கள், ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த தேவ மனிதராகிய டாக்டர் டிஜிஎஸ் அவர்கள், ஒரு நெல்லை மாவட்டத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம், ஒரு சாம் கமலேசன் அவர்கள், ஒரு எபில் ஜபசிங் அவர்கள், இவர்களெல்லாம் ஒரு பின்தங்கின ஒரு மாவட்டத்தில் பிறந்தவர்கள், பட்டணத்தில் அல்ல சின்ன கிராமத்தில். நீங்கள் எமில் ஜபசிங் அவருடைய சாட்சி கேட்டு பாருங்கள். 9 பிள்ளைகள், அடிப்படை தேவையில்லை, நல்ல ஆதாரம் இல்லை, நல்ல வசதிகள் இல்லை, ஆனால் எங்கேயோ பிறந்து வளர்ந்த அந்த தேவ மனிதர்களை அவர்களுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீரை கர்த்தர் ஊற்றினார். இன்றைக்கு அவர்கள் உலகெங்கும் பேசப்படுகிறார்கள். என்னுடைய பல செய்திகளிலே அவரை நான் குறித்து சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், அவரையே ஒரு ஜீவ தண்ணீராய். மதிப்புக்குரிய ஃபாதர் பெர்க்மான் சகி அவர்கள், இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் வாழ்கிற அருமையான சகோதரர் மோகன் சி அவர்கள், அவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் ஜீவ தண்ணீராய் மாற்றியிருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அவன் உள்ளத்திலிருந்து. சற்று மாற்றி சொல்வேனால், அவனிடத்திலிருந்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, நீ ஒரு வறண்ட நிலமாய் அல்ல, வறண்டு போன வைக்காலாய் அல்ல, உன்னிலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடுகிறதா? அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஏதோ வாழ்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கை எப்படி என்றால், ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், ஏதோ சாகிறேன். இதற்கு இடையில அதிலே தலைவர், இதிலே தலைவர், அதிலே பொருளாளர், அதிலே செயலாளர், பட்டங்கள், டைட்டில். ஆனால் ஆண்டு சொல்கிற வார்த்தை, ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுகிறதா? அந்த ஜீவ தண்ணீர் நதிகள் என்ன செய்யும் என்றால், அன்பானவர்களே, அனைகரை செழிப்பாக்கும். பற்றாத ஜீவ தண்ணீர் நதிகளாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த காலை இந்த நாளிலே ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. தேவனே, என்னையும் ஒரு ஜீவனுள்ள தண்ணீராய், என்னிடத்துல வருகிறவர்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும், ஆத்தும தாகம், என்று அவருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும், என் குழப்பங்கள் அவருடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். எத்தனை தேவமணிகளை பார்க்கிறேன், எத்தனை தேவமணிகள் அவள் சொல்ல கேட்டிருக்கிறேன், அவரிடத்திலே போனேன், என் குழப்பங்களுக்கு பதில் கிடைத்தது, அவரிடத்திலே போனேன், என்னுடைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைத்தது. அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதராய் நீங்கள் வாழ அர்ப்பணியுங்கள். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல. பிள்ளைகளை பெற்றேன், வளர்த்தேன், நாளாக்கினேன், பேறு காலம் பார்த்தேன், அது வாழ்க்கை அல்ல. பீப்புள் ஷுட் பி பிளஸ்ட் த்ரூ யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், அந்த தாகம் ஆவிக்குரிய. இன்றைக்கு தேவனை தேடுகிற மக்கள் ஏராளம், உண்மையான தேவனை தேடுகிற. நம்முடைய தேசத்திலே பாருங்களேன், கோடிக்கணக்கான ஜனங்கள் திரள் திரளாய் போகிறார்கள், 48 மணி நேரம் நிற்கிறார்கள் கடவுளை தரிசிக்க. ஆனால் அப்படிப்பட்ட தேடு நிறைந்த ஒரு தேசத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவளுக்கு நீங்கள் தான் பதில், உங்களுடைய வாழ்க்கை தான் பதில். உங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும், ஜீவனுள்ள தண்ணீர் இவருக்குள் இருக்கிறது, ஜீவ தண்ணீர் இவருக்குள் இருக்கிறது. அவள் சொன்னாலே, நான் எங்கே போவேன்,
ஜீவத்தந்தைகள் உம்மிடத்துல உண்டே. அன்பு தேவ பிள்ளையே, என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உங்களை பார்க்கும் போதே மக்கள் சொல்லணும், there is a living fountain, there is a stream in your life, there is a fountain in your life. உன் வாழ்க்கையிலே அந்த நீரோடை, ஜீவ நீரோடை, ஒரு ஊற்று, அந்த பொங்கி பொங்கி வருகிற அப்படிப்பட்ட ஒரு ஊற்று உன்னிலே காணப்படும். உன்னோட பேசும்போது நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், ஆயிரம் போராட்டம் இருக்கலாம், ஆயிரம் பாடு இருக்கலாம், ஆனால் அடுத்தவர்களின் தாகத்தை தீர்க்கிற ஒரு மனிதராய் நீங்கள் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த எவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் வருகிறது, அந்த தொலைபேசி அழைப்பு வரும்போது நானே ஒரு பிரச்சனைக்குள் இருப்பேன், ஏதோ ஒரு போராட்டம், ஊழிய போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம், சரீர பலவீனம், அப்படிப்பட்ட நேரங்களிலும் அவளுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார், என்னை நான் மாற்றிக்கொண்டேன். என் பாரங்களை சொல்வதற்கு அங்கு தேவையில்லை. இதுதான் ஜீவ தண்ணீரை பெற்றோர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு சொல்ல விரும்புகிறேன், இன்னொரு வாய்ப்பு. 14:14 வெளிப்படுத்தல் 7:14, அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். இது பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பாஷணை. யோசித்து பாருங்கள், ஜீவ தண்ணீரை பெற்றவனுக்கு இங்கேயும் பேச முடியும், அங்கும் பேச முடியும். இதுதான் பெரிய வாய்ப்பு. இந்த கணையர் இங்கே தேவனோடு பேசுகிறார்கள், அங்கே பேச முடியுமா என்பது கேள்வி. இங்கே பேசலாம், ஆனால் அங்கே பேசணும்னா அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். இங்கேயும் தேவனோடு தொடர்பு, அங்கேயும் தேவனோடு தொடர்பு. இந்த யோவானை குறித்து யோவான் சொல்கிறார், அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும். இந்த வார்த்தை சற்று நீங்கள் கேட்க அன்பாக கேட்கிறேன், இங்கேயும் தொடர்பு, நித்தியத்திலும் தொடர்பு. நீங்கள் பல பேருக்கு இங்கே தான் தொடர்பு, நித்தியத்திலே தொடர்பு இல்லை. ஒரு சின்ன கேள்வி, இங்கே அதாவது அங்கே தொடர்பு வைத்திருக்க வேண்டுமானால் இங்கே தொடர்பு ஒரு உறுதியாய், ஸ்திரமானதாய், ஆழமானதாய், அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். பாருங்கள் எத்தனை பெரிய சாட்சி, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த ஜீவ தண்ணீரை அந்த பெற்றவர்கள் வாழ்க்கையில பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, அதிலே ஆயிரக்கணக்கான துன்பங்கள் உண்டு. இதை கடந்து வந்த உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நாட் எ ஈஸி லைஃப். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இட்ஸ் நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். நல்ல வேலை, சவால் நிறைந்த ஒரு வேலை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே, அவர்கள் அடுத்த அது மட்டுமல்ல 17:17 இங்கே அந்த வார்த்தை ஆழம் படிக்க வேண்டும். இங்கே அவர்களை மேய்த்து ஆட்டுக்குட்டியானவரே அவரை நடத்தி ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுக்கிழண்டையிலே நடத்துவாராம். ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுக்கிழண்டையில் இங்கே நீங்கள் விட்டுவிட்டால் அங்கே உங்களை நடத்த மாட்டார். திரும்ப சொல்கிறேன், இந்த ஜீவ தண்ணீர் எங்கே நடத்துகிறாராம், இங்கேயும் நடத்துவார், அங்கேயும் நடத்துவார். உங்களுக்குள்ளிருந்து நதிகள் புறப்பட்டு ஓடும். அதே வேளையில் அன்பானவர்களே, அங்கேயும் யோசித்து பாருங்கள், இங்கே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாட் எவர் யூ டூ, நீ செய்கிற சிறிய காரியங்கள், பெரிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயம் பலன் உண்டு. எங்கே நடத்துவாராம், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கிழண்டையில். ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் ஜீவ தண்ணீர், உங்களை ஜீவ தண்ணீராய் மாற்றுகிறார். இப்போ எங்கே நடத்துகிறாராம், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கிழண்டையிலே நடத்துகிறார். எத்தனை பெரிய வார்த்தை. அது மட்டுமல்ல, கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த ஜீவத்தண்ணீர் விட்டு விடாதே. கண்ணீர்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இல்லாமை உண்டு, ஏழ்மை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, தட் இஸ் எ பிளெஸ்ஸிங் ஆஃப் த லிவிங் ஃபவுண்டைன். அதுதான் அந்த ஜீவத்தண்ணீரின் ஆசீர்வாதம். எனவேதான் தேவன் சொன்னார், என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். என்னுடைய செய்தி என்னவென்றால், ஜீவ தண்ணீரை பருகினவன் ஜீவ தண்ணீரோடு கூட உறவு வைத்திருக்கிறவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. God shows the difference between godly and ungodly. இப்படி சொன்னவங்க புரியும். அன்பானவர்களே, அந்த ரெண்டு பேருக்குமே, ஜீவ தண்ணீரை பெற்றவனுக்கும் ஜீவ தண்ணீரை பெறாதவனுக்கும், ஜீவ தண்ணீரை உடையவனுக்கும் அந்த ஜீவ தண்ணீரை விட்டு விட்டு உனக்கு வித்தியாசம் தெரியும். ஒருவனுக்கு மரணம், இன்னொருவனுக்கு உயிர்த்தெழுதல்.
ஜீவ தண்ணீரோடு வாழ்கிறவனுக்கு, ஜீவ தண்ணீரை தன் வாழ்க்கையிலே பங்காய் பாகமா வைத்திருக்கிறவனுக்கு நாம் வாசிக்கிறோம் 7:13 அந்த சுவாத்து சொல்கிறது, இவர்கள் எங்கிருந்து வந்தால் நித்தியத்திலே இங்கிருந்து வந்தார்கள், அந்த ஜீவ தண்ணீருள் நதிகள் நதியோட தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், அந்த நதியிலே பானம் பண்ணினவர்கள், அந்த நதி அந்த ஜீவ தண்ணீரை தன் வாழ்க்கையிலே பங்காக ஒரு பாகமாக வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்த்தவர்கள். அந்த 7:17 சொல்லப்பட்டது, சிங்காசனத்தின் மத்தியிலே. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, வாட் எக்ஸலன்ட் பிரிவிலேஜ். அந்த ஜீவ தண்ணீரை வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டதினாலே எங்கே வைக்கிறாராம், சிங்காசனத்தின் மத்தியிலே உங்களை அவர் இருக்கிறார். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலே உங்களையும் என்னை நிலைநிறுத்துகிறார். இந்த நாளின் செய்தி, வெடிப்புள்ள தொட்டிகள் வேண்டாம், ஜீவனுள்ள தேவனே வாரும் பாட்டு பாடுறீங்க, ஜீவ தண்ணீரை நடத்தும். அந்த ஜீவத்தில் நடக்கும் போது இங்கும் அன்பானவர்களே செழிப்பு, அங்கும் செழிப்பு. எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் 14:14, அடுத்த வார்த்தை கூட வெளிப்படுத்தல் 22:1 கூட ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது அங்கே. அது எப்படிப்பட்ட ஜீவத்தண்ணீராம், பரலோகத்துல தெளிவான பளிங்கை போல சுத்தமான நதி. அந்த ஜீவத்தின் எப்படி இருக்குமா, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர். வெளிப்படுத்தல் 22:1. அன்பானவர்களே, அங்கே ஆட்டுக்குட்டியானவரா இருக்கிறாராம், அது சிங்காசனத்திலிருந்து அது புறப்பட்டு வருமா. திரும்ப திரும்ப நீங்கள் இந்த செய்தியோடு இணைந்து கொள்ள அன்பாக கேட்கிறேன். இங்கே அந்த ஜீவ தண்ணீரோடு வாழும் போது, அந்த ஜீவ தண்ணீருக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கும் போது, சபைக்கு சத்தியத்துக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது, வேதம் சொல்கிறது உங்களை எங்கே வைக்கிறாராம், சிங்காசனத்திலே. இன்னொரு வார்த்தை சொன்னேன் அன்பானவர்களே, சிங்காசனத்தின் மத்தியிலே வைக்கிறார். எனவே பாடுகள் உண்டுதான், போராட்டங்கள் உண்டுதான். ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த வெடிப்புள்ள தொட்டிகளுக்கு இருக்கிற மதிப்பு ஜீவனுள்ள தொட்டிகளுக்கு இல்லை, அந்த ஜீவ தண்ணீருக்கு இல்லை. இன்னைக்கு நம்முடைய கண்கள் அதைத்தான் பார்க்குது, வெடிப்புள்ள தொட்டி தான் பார்க்குது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாமல் போகிற இந்த உலக இன்பங்கள், உலக மாயை, உலக கவர்ச்சி, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இதில் தான் நம்ம வாழ்க்கை போகுது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை இங்கும் நடத்துவார் அங்கும் நடத்துவார். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது யோவான் 4:14, அது அழகான வார்த்தை, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. நித்திய ஜீவகாலமாய் அந்த ஜீவ தண்ணீரினை பருகும் போது, அந்த ஜீவ தண்ணீரோடு கூட வாழ்க்கை இணையும் போது, ஜீவ தண்ணீருக்கு நீ முதலிடம் கொடுக்கும் போது, வாட்ச் சொல்கிறது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிறேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன், அவனுக்குள்ளே, கவனிங்கள், அவருக்குள்ளே அல்ல அவனுக்குள்ளே, நித்திய ஜீவ காலமாய் ஊறிக்கொண்டே இருக்கும். அன்பு பிள்ளைகளே, ஏறக்குறைய 53 ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணுகிறேன், மிகைப்படுத்தல் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே ஆண்டவர் தயவு, நான் வசனம் பேச ஏதோ ஒரு வசனம் பேச ஆரம்பித்தேன். சின்ன கூடுகையில, வீட்டு கூட்டங்களிலே, சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களிலே, இந்த டிவோஷன் ஆரம்ப நாட்களில் வீட்டு கூட்டங்களிலே ஆண்டவர் எழுதுகளிலே பயன்படுத்தினார். உண்மைதான், 53 ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் ஜோமன், ஆண்டவரே நீர் ஒன்றை எனக்கு தராவிட்டால் ஒன்றை நான் தர முடியாது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, தேவன் ஒன்றை தருவாரானால் அது நித்திய ஜீவ காலமாய் அது இருக்கும். இட் இஸ் நாட் டெம்பரரி, இட்ஸ் அ பர்மனன்ட். நித்திய ஜீவ காலமாய். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அது ஊறுகிற நீரூற்று. எவ்ரிடே இட் இஸ் அ நியூ டேஸ்ட், எவ்ரிடே இட்ஸ் அ நியூ லெவல். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரிணாமங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அளவு, ஒவ்வொரு நாளும் புதிய சுவை. அதான் ஊற்றினுடைய தன்மை, அது ஒவ்வொரு நாளும் அது அளவுக்கு ஏறிக்கொண்டே இருக்கும். இட் நெவர் கோஸ் டவுன். ஊற்றினுடைய தன்மை என்னவென்றால் அளவிடப்பட முடியாது. அவனுடைய சுவையே வேறு, ஆற்றின் சுவை வேறு, ஏரியின் சுவை வேறு. நாம் குடிக்கிறோமே இந்த நாட்களில் இந்த பாட்டில் தண்ணி, அது சுவை வேறு, ஆனால் ஊற்றின் சுவையே வேறு. தேவன் சொல்லுகிறார், அவன் எப்படி இருப்பானா, ஊறுகிற நீரூற்றாயிருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது பிள்ளையே, உனக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை ஜனங்களுக்கு தான். உனக்குள் இருக்கிற தயவு, இரக்கம், அன்பு,
காருண்யம், உண்மை, நீதி, சத்தியம், ஞானம், அறிவு இவளை கொடுத்து கொண்டே இரு, அது ஊறிக்கொண்டே இருக்கும். அதான் சொல்றாங்க, அதாவது இறைக்கிற கிணறு சுரந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் கொடுங்க, உன் நேரத்தை தாங்க, உன்னுடைய வாழ்க்கையை தாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு ஷேர். இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்லுகிறார், ஒரு இடத்துல ஜீவ தண்ணி என்று சொல்லுகிறார், அடுத்து நதிகள் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 7:38 வசனத்துல அது சொல்லப்பட்ட நதிகள், அது அதை விட சூப்பர். ஊற்று என்பது ஒரு இடத்துல இருக்கும், அந்த நதிகள் என்பது அது பாய்ந்து கொண்டே இருக்கும். எங்கேயோ ஆரம்பிக்கிற ஒரு நதி இங்கேயோ போக முடிகிறது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்களா, இந்த காவிரி நீர் பிரச்சனைகள் எல்லா இடங்களும் இருக்குது. அப்படின்னா அந்த நதி இட் கோஸ் ஆன், அதற்கு எல்லையே இல்லை. எங்கேயோ ஆரம்பிக்கிற சில நதிகள் இந்தியா முழுவதும் பரவுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளையே, நீ உலகெங்கும் பரம்பி பலன் தருகிற ஒரு மனிதனாய் கர்த்தருடனே மாற்ற விரும்புகிறார். அது உண்மை. அந்த ஜீவ தண்ணீருடைய உன்னை இணைத்துக் கொண்டால் நீ ஓடிக்கொண்டே இருப்பாய். இன்னைக்கு பாருங்க, நிறைய ஊழியக்காரங்களுக்கு அவர் ஓடிக்கொண்டே 30 நாளும் அவர்களுக்கு ஊழியம் இருக்கிறது. 30 நாளும் பேசுகிறார்கள், சிலங்களிலே 3 கூட்டங்கள் பேசுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இது உங்க வாழ்க்கை நலபாய் மாறட்டும். உலகெங்கும் பரம்பி பலன் தருகிற ஜீவ விருட்சங்களாக, ஜீவ தண்ணீராக நீங்கள் மாற உங்களுக்கு அஜபிக்கிறேன். இது ஒரு இடத்தில் இல்லை. இன்னைக்கு திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய தேசத்திற்கு தேவனால் எழுப்பப்பட்ட பல தெய்வ மனிதர்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகெங்கும், உலகெங்கும். அது உண்மை. இது விளம்பரங்களுக்கு அல்ல, விளம்பரங்களுக்கு அல்ல. இந்த ஆண்டிலே இந்த ஜூலை மாதம் கடைசி, இது 2024, இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரை தேவ கிருபையினாலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். உடல் பலவீனங்கள், உடல் சரீரங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் பிரயாணம் செய்கிறோம். காரணம் என்னவென்றால், அது அவர் தந்த அந்த ஜீவ தண்ணீரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுவேனால் உங்களையே நதியாய் மாற்றுவார். அது ஓடும், நிற்காது. நிற்பதற்கான எத்தனையோ காரியங்கள் வந்தது. அதாவது இனி வேண்டாம், ஊழியம் வேண்டாம், இந்த ஒளிபரப்பு வேண்டாம், இந்த நிகழ்ச்சிகள் வேண்டாம், எத்தனையோ நேரங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் வந்தது. இன்று காலையில கூட அந்த எண்ணம் வந்தது. அது உண்மை. ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னை நதியாய் வைத்திருக்கிறேன், நீ ஓடிக்கொண்டே இரு, நீ பாய்ந்து கொண்டே இரு. அதனுடைய பலன் எனக்கு தெரியாது, நித்தியத்தில் தெரியும். நான் அதை கேட்க விரும்புகிறேன், பார்க்க விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. தேவன் சொல்லுகிறார், அந்த நதியினுடைய பலன் அன்பானுள்ள நதிக்கு தெரியாது, ஆனால் அதை பெற்றோருக்கு தெரியும். உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், உங்களை நதியாய் வைத்திருக்கிறார், ஜீவ நதியாய், ஜீவ ஊற்றாய். உங்களுடைய பலன் உங்களுக்கு தெரியாது, உங்க மேன்மை உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது. பட் காட் நோஸ். தேவன் சொல்லுகிறார், உங்களை ஒரு நதியாக, ஒரு ஜீவ தண்ணீராக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது அந்த விட்டுவிட்ட மக்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம். தேவன் சொல்லுகிற எபிரேயர் 3:12 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 3, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை அந்த ஜீவ தண்ணீரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள், இட் செப்பரேட்ஸ், பாடுகள், போராட்டங்கள், விமர்சனங்கள், ஏளனங்கள், பரியாசங்கள், பயமுறுத்தல்கள், மரணங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், இட் செப்பரேட்ஸ். இதான் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது சொல்வது சுலபம், இட் செப்பரேட்ஸ். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன காரியங்கள், இது நம்மை பிரித்து விடுகிறது. அவளா சொன்னாள் அவள் தான், அவனா சொன்னான் அவன் தான். அவர் நம்பிக்கைக்குரியவர், நேற்று வரை நம்மோடு கூட பயணித்தவர், நாம் துணை என சொன்னவர், இன்னைக்கு நம்மை நட்டாற்றி விட்டார். அவர் தான் நம்மை தூஷிக்கிறார். அவர் நம்பித்தான் நம் ரகசியங்களை சொன்னோம், அவர் நம்பித்தான் நம்முடைய காரியங்களை அவரோடு நாம் பகிர்ந்து கொண்டோம். ஆனால் இன்னைக்கு அவர் தான் வில்லனா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரங்களிலும் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாது. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம். யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய நாளை விட்டு விலகுவது எவ்வளவு பெரிய மோசம். அதுக்கு வேதம் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம்.
ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது இட்ஸ் அப்ரேஸ் வெரி குவிக், தெரியாது. கண்ணி என்பது கண்களுக்கே புலப்படாது. அந்த கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட்ஸ் நாட் இன்ஸ்டன்ட், இட்ஸ் கிராஜுவலி, கொஞ்சம் கொஞ்சமாகி கழன்று கழன்று கழன்று. ஒரே நாளில் விழுவதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பெண்கள் போட்டிருக்கிற காதணி திடீர்னு ஒரு நாள் காணாம போகுது. எங்கே ஒரு இடத்துல திடீர்னு காணாம போகல, கொஞ்சம் அந்த கவனம் எங்கே குறைவுக்கிறதோ அங்கே அது கழன்று போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருந்தே பிள்ளைய, சபையை விட்டு, ஊழியனை விட்டு, வசனத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு யாருமே தேவையில்லை. சபைக்கு வரும்போது சக மனிதரோடு பேசுவதில்லை, சக மனிதரோடு பழகுவதில்லை, சக மனிதருக்கு முகம் கொடுத்து பேசுவதில்லை. அவங்க அவங்க அவங்களுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேர் சேர்ந்து வருவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்தே போவாங்க. அது பொல்லாத இதயம். திரும்ப சொல்லுகிறேன், அதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அந்த பொல்லாத இதயம். அது யுனைடெட், சேர்ந்திருங்கள், சேர்ந்து வாழுங்கள். இங்கு சேர்ந்து வாழ முடியாத நீங்கள் அங்கே சேர்ந்து வாழ முடியாது. இப்போ நீங்க வரீங்களே, ரெண்டு பேரோட வரீங்களே, அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் அங்கே வருவாரா என்பது கேள்வி. யோசித்து பாருங்க, அறிமுகம் இல்லாத, முன்பின் பழக்கம் இல்லாத பலரோடு நீங்க அங்க பார்க்கணும். எனவே இங்கே சேர்ந்து வாழ முடியாதவர்கள் அங்கே சேர்ந்து வாழ முடியாது. திருமறை சொல்கிறது, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எதுக்கு தெரியுமா? அந்த வெடிப்புள்ள தொட்டி இன்னைக்கு அழகா இருக்குது, பார்க்க அழகு, பேச அழகு, ரசிக்க அழகு, பழக அழகு. ஆனால் அது வெடிப்புள்ள தொட்டி. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்றைக்கு அது ரொம்ப ரசிக்கிறீங்க நீங்க, பார்க்க பேச பழக. பாருங்களேன், எங்க பார்த்தாலும் உன்முகம். அதெல்லாம் திரைப்படத்துக்கு தான் பொருந்தும், வாழ்க்கைக்கு பொருந்தாது. வேதம் சொல்கிறது, நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். நான் சொல்லுவது திருமணம் ஆனவர்களுக்கும் கூட பேசுவது சும்மா தான், இது ஒரு ஆறுதலுக்காக. அன்பா பேசுற, திரும்ப, தேவன் தராத அன்பை இந்த உலகத்துல யாருமே தர முடியாது. தேவனிடத்துல கிடைக்காத ஒரு அமைதி உலகத்துல யாருமே தர முடியாது. தேவன் தராத ஒரு சந்தோஷத்தை உலகம் தர முடியாது. தேவன் தராத ஒரு நெருக்கத்தை இந்த உலகம் தரவே முடியாது. தேவன் தராத ஒரு ஆறுதலை இந்த உலகம் தராது. ஆறுதல் மாதிரி தெரியும், ஆனா ஆறுதல் அல்ல. உன்னை அல்லல் படுத்தும், உன்னை அலசடிப்படுத்தும், உன்னை துரத்தும், உன்னை ஒன்றுமில்லாமல் செய்யும் ஜீவ தண்ணீரை விட்டு விடாதிருங்கள். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, எபிரேயர் 3:13, ஒருவனாகிலும், உங்களில் ஒருவனாகிலும். திருச்சபைக்கு போகிற, கத்தரை ஆராதிக்கிற, ஆலயத்துல துதிக்கிற, பாடுகிற, ஜபிக்கிற நீங்கள் உங்களில் ஒருவனாகிறோம். இது மீட்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தை. பாவத்தின் வஞ்சனையினாலே, என்றை கவனிக்க வேண்டும், அது ஒரு வஞ்சனை. உங்களை ஏமாற்றும், திசை திருப்பும். பரவாயில்லை, பரவாயில்லை, பரவாயில்லை. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, யார் யாரோ என்னென்னவோ பண்றாங்க, நான் இதானே பண்றேன், அதுதான் வஞ்சனை. இதுல ஒண்ணு இல்லை, எதுலையுமே ஒண்ணு இல்லை. ஆனா வாழ்க்கையில நீங்கள் ஒண்ணு இல்லாம போயிடுவீங்க பாவத்தின் வஞ்சனையினாலே. அடுத்த வார்த்தை கடினம். இன்னைக்கு பாருங்களேன், இவ்வளவு ஊழியக்காரன் கத்தி கத்தி பேசுறான், கதறி கதறி பேசுகிறான், கூபி, எத்தனையோ ஊழியர்கள் கண்ணீரோடு பேசுகிறார், அழுது பேசுகிறார். பட் நெவர் தே மெல்ட். ரொம்ப கடினம், எவ்வளவு சொல்லுகிறோம், சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கடினமா பேசுறாரு பாஸ்டர். அன்பா பேசினாலும் கேட்கறதில்லை, கடினமா பேசினாலும் கேட்கறதில்லை. இப்படிலாம் பேசலாமா? இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட்ஸ், ஒரு ஊழியக்கார அம்மாவை பற்றி போட்டுரு, சூப்பரா பேசுறாங்க, என்னை கவர்ந்தவர்கள். அவருடைய செய்தி எனக்கு ரொம்ப, எனக்கு நான் ரசித்து கேட்பேன். என்னோட ஆலயத்துல அவர்களை நான் பயன்படுத்திருக்கிறேன். ஒரு கடின ஒரு நீங்க யோக்கியமா, சத்தம் போட்டு பேசாதீங்க, அமைதியா பேசுங்க. யோசித்து பாருங்க, ஒருத்தர் எழுதுறாரு, சத்தம் போட்டு பேசாதீங்க, அமைதியா பேசுங்க. ஒரு கமெண்ட்ஸ்ல இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸா? வேதம் சொல்கிறது, அன்பானுடைய பாவத்தின் வஞ்சனை அது என்ன செய்கிறது? உங்களை கடினப்படுத்துகிறது. எனவேதான் எபிரேயர் 3:14, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த உறுதி, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, ஆரம்பத்திலிருந்த அந்த வேகம், ஆரம்பத்திலிருந்த அந்த உற்சாகம். வேதம் சொல்கிறது முடிவு பரியந்தம். நிறைய பேருக்கு இல்லையே, வேக வேகமா வந்தாங்க, வேக வேகமா போனாங்க.
இன்னொரு சபையில இருந்து இங்க வந்தாரு, இங்க வந்து 10 பேர் கூட்டிட்டு போயிட்டாரு. புரியுது நினைக்கிறேன், வேகமாய் வந்தார், வேகமா போனார், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். வேதம் சொல்வது போல சீக்கிரமாய் முளைத்தது, சீக்கிரமாய் காய்ந்து போயிட்டு, வேகமா வர்றது, வேகமா போயிடுது. வேதம் சொல்கிறது அன்பானுடைய ஆரம்பத்திலிருந்த நம்பிக்கை. என்னை கேட்டுக்கொண்டு காண்பதே பிள்ளையே, ஆரம்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் கண்களை மூடி. என்ன வேகம், என்ன உற்சாகம், என்ன ஆத்தும பாரம், எவ்வளவு ஜபம். இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்த அந்த நம்பிக்கை, அது எடுபடுவதற்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு, நிறைய உண்டு. ஏமாற்றங்கள் வரும், ஏளனங்கள் வரும், பரியாசங்கள் வரும், இழப்புகள் வரும், இல்லாமை வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் முடிவுபெறு எந்தம். நீங்கள் நம்பி, நீங்கள் யாரை ரோல் மாடல் வச்சிருந்தீங்களோ அவரை வித்தியாசமா இருப்பார். உங்க நடத்தினவர்களை பின்மாறி இருப்பாங்க, உங்களுக்கு புத்தி சொன்னவரை வித்தியாசமா இருந்திருப்பார். பட் ஸ்டில் பேரும் சொல்லுகிறது அன்பானுடைய முடிவு பரியந்தம். நீ நடத்தின என்னோடு கூட ஞானஸ்தானம் பெற்ற எத்தனையோ பேர் சபையிலே இல்லை, ஊழியத்திலே இல்லை, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு பாக்கியம். ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன், அவர்களை காணவில்லை. காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு அவர்கள் பகுதியிலே ஒரு நியாயம் இருக்கு போல அவங்க நினைக்கிறாங்க. அது நியாயம் கிடையாது. தேவன் சொல்ல, உன் பகுதியில் 1000 நியாயங்கள் இருந்தாலும் அது பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ நிறைய சொல்லலாம், பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் நல்லதான் இருந்தேன், மக்களை பார்த்து அப்படி ஆயிட்டேன். நீ யாரையும் பார்க்க வேண்டாம், உங்கள் பார்வை அவர் மட்டும்தான், உன்னுடைய கண்ணோக்கம் அவர் மட்டும்தான், உடைய குறிக்கோள் அவர் மட்டும்தான், உங்கள் ஃபோக்கஸ் அவர் மட்டும்தான். வேதம் சொல்கிறது முடிவு பரியந்தம். அதில் 3 வார்த்தை முடிவு பரியந்தம், 2 உறுதி, 3 பற்றி கொள்ளுதல். ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம் தான், ஆனால் 3 வித்தியாசமான வார்த்தைகள். உறுதியாயிருங்கள், கிளீவ், பி ஃபர்ம், உறுதியாயிருங்க, பி ஃபர்ம். 2 பற்றி கொள்ளுங்கள், அதில் கிளீவ், அதை உறுதியாக வச்சு. கஷ்டம்தான், நம்மை பறிப்பது ரொம்ப, உலகமே அதான் பார்க்குது, என்னை பறிப்பேன், என்னை அது நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யக்கூடாதபடி நாள்தோறும் போராட்டங்கள். இந்த ஊடகத்தில் உட்காரும் போது, இந்த ஒளிப்பதிவு செய்யும் போது உட்காருவேன், ஒளிப்பதிவு செய்ய உட்காரும் போது 1 தேவையில்லாத அழைப்புகள், மிரட்டும் சக்திகள், இல்லையென்றால் அந்த நேரத்தில் சரீர பலவீனங்கள், ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனிடத்துல நீங்கள் பங்குள்ளவராக இருப்பீர்கள். அந்த ஜீவ தண்ணீருக்கு, அந்த ஊற்றுக்கு, அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களுக்கு முக்கியமே பார்ட்டேக்க கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்கள். ஒரு சின்ன கேள்வி, யாரிடத்துல உங்கள் பங்கு? துன்மார்க்கர், பரியாசக்காரர், பாவிகள், அரசியல்வாதிகள், அக்கிரமக்காரர்கள், கட்ட பஞ்சாயத்து, நம்முடைய 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 பார்ட்னர்ஷிப் எல்லாம் அவங்களோட தான். ஊழியர்கள் கூட, என் அன்பு ஊழியர்களை உங்கள் இருக்காரன் கூப்பி சொல்லுகிறேன், டோன்ட் பார்ட்னர்ஷிப் வித் அன்காட்லி பீப்புள். தேவையற்ற மக்களோடு கூட உங்களுடைய பங்கு வேண்டாம். நீங்க நிறைய பேர், ஒரு சின்ன கேள்வி, ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்ட பஞ்சாயத்து, அவர் என்ன ஆண்டுக்குள்ள இருக்கிறாரா? ஆண்டுக்குள்ள இருந்தாருன்னா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டாரே. சில நீதியா பண்றவங்க இருக்கிறாங்க, ஆனா பொதுவாகவே கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னாலே அதுல ஒருதலை பட்சம் தானே. அப்படி பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன ஆனாங்கன்னு பாக்குறோம். வேண்டாம், திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவனிடத்தில், ஆவியானிடத்தில், ஊழியனிடத்தில், ஊழியத்தில், ஊழியம் சார்ந்த மக்களோட, தேவன் சார்ந்த மக்களோட, தேவனை போல இருக்கிற மக்களோடு பங்கு பெறுங்கள். பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், பட் டோன்ட் பி எ பார்ட்டேக்கர். நிறைய பேரை பாக்குறேன், சில ஊழியர்கள் கூட காலை முதல் மாலை வரை அவரோடு சுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் காலை முதல் மாலை வரை, காலையில வீட்டுல அவரு காலைக்கால முடிச்சு நேரம் இங்கதான் வராரு. அந்த ஊழியர்கிட்ட அவங்க வசதியானவர், அவரோடு அவரை துதிப்பாடி, அவரை புகழ்ந்து, அவரோடு பிரயாணம் பண்ணி, தேவையில்லாத பேச்சு யோசித்து பாருங்கள். அவருக்கு புரியலேது, ஆனா அவர் இவர் அவரை புகழ்கிறார், அதனால் நன்மைகளை பெறுகிறார். ஆனா இவர்கள் புரியல, இது ஒரு வஞ்சக வலை. நான் அந்த ஊழியரிடத்துல சொல்லியிருக்கிறேன், அந்த ஊழியரிடத்துல, அந்த அவர் நல்ல ஒரு ஊழியர்,
சொல்லியிருக்கிறேன், ஐயா இந்த நபரிடத்துல ஜாக்கிரதையா இருங்க, இந்த நபரிடத்துல ஜாக்கிரதையா இருங்க சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்லிட்டார் அவர்கிட்ட, இப்படி இவர் சொன்னார், அவர் இடத்துல சண்டைக்கும் வந்தார், அது எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அவர்கள் இல்லாமலே போனார்கள், ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து அவரே புரிந்து கொண்டார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.